வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அரிசியும் பருப்பும் இல்லாம பேலியோ டைட்டுக்கு ஏத்த மாதிரி காலிஃபிளவரும் பூசணிக்காவும் யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, காலிஃபிளவர் நல்லா மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில ஊற வச்சு துருவி வச்சிருக்கோம், மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், சில்லி பவுடர், சீரகம், எண்ணெய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, கேரட், கேப்சிகம், பெருங்காயம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்றோம். இதுல குக்கர் வச்சு தோல் சீவி நறுக்கி வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கிறோம். இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் ஆட் பண்றோம். இதுல லைட்டா தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி விடுறோம். நல்லா கலக்கி குக்கர் மூடி விசில் போட்டு நம்மளே ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும். அடுத்தது ஒரு சின்ன குக்கர்ல துருவி வச்சிருக்க காலிஃபிளவரையும் கேரட்டையும் ஆட் பண்ணி லைட்டா தண்ணி விட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறோம். இதை குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்து ப்ரெஷர், பூசணிக்காய் வேக வச்சிருக்க குக்கர்ல ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ வெயிட்டர் எடுத்துட்டு குக்கர் ஓபன் பண்றோம். இப்ப இந்த வெந்திருக்க பூசணிக்காவை நல்லா மசிக்கிறோம். இதுல நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க காலிஃபிளவரையும் கேரட்டையும் மிக்ஸ் பண்றோம். நல்லா கலந்து விட்டு தனியா ஒரு நான் ஸ்டிக் பேன் வைக்கிறோம். இதுல தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம், கடுகு, சீரகம் போடுறோம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்றோம். இதில் ஓரளவுக்கு பொரியணும். இதில் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் ஆட் பண்றோம். இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விடுறோம். இதை வந்து இப்போ வேக வச்சிருக்க இந்த பூசணிக்காயில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுறோம். இதுல ஒரு 2 ஸ்பூன் ஹோம் மேட் சாம்பார் பவுடர், 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். இதுல கட் பண்ணி வச்சிருக்க கோரியாண்டர் லீவ்ஸ் மேல போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுறோம். இப்ப நமக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். தேங்க்யூ.